மணல் கோரியை இயக்குவதில் பொதுப்பணித்துறை முற்றிலும் செயலிழந்து படுதோல்வி அடைந்துவிட்டது. காரணம், 26 அரசு மணல் குவாரிகளை இயக்குவதற்கு மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையமும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் அனுமதி கொடுத்த பிறகும் மணல் குவாரி திறப்பதில் ஆர்வம் காட்டாமல் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்து மணலை அதிகப்படியாக 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதுதான் ஆர்வம் காட்டுகிறார்கள். மேலும் 55,000 லாரிகள் மணல் எடுப்பதற்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு இணையதள பதிவு மூலம் ஏறத்தாழ 25,000 கோடி ரூபாய் அரசுக்கு பணத்தை செலுத்தியும் 5 மாத காலம் மணல் வழங்கப்படாமல் காத்துக் கொண்டிருப்பதால் லாரி உரிமையாளர்கள் நிதி நிறுவனங்களுடன் வாங்கிய கடனை கூட திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் தனியார் மணல் கோரியை இயக்குகின்ற பொழுது தினசரி 20,000 லோடுகள் மணல் கொடுத்தால் கட்டுமான பணிகள் தங்கு தடையின்றி நடைபெற்றன. லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டது. இன்று பொதுப்பணித்துறையை நேரடியாக இணையதள பதிவு மூலம் மணல் விற்பனை செய்கின்ற பொழுது இன்றைய தேதியில் தமிழகம் முழுவதும் நாமக்கல் மாவட்டம் குமரிபாளையத்தில் மட்டும் ஒரே ஒரு இடத்தில் அரசு மணல் விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. தினசரி 200 லோடு மணல் மட்டுமே கொடுத்து வருகிறார்கள். மணல் தட்டுப்பாட்டால் ஆறுகள் பட்டா நிலங்களிலிருந்து ஆதிக்க சக்தியெல்லாம் தினசரி நூற்றுக்கணக்கான லாரிகளில் திருட்டு மணல் எடுத்து சென்று விற்று அரசுக்கு பெருத்த வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள். மேலும் செயற்கை மணல் எம்சாண்ட் நிறுவனங்கள் 300க்கும் மேற்பட்டவை தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இவைகள் 50 மட்டும் தரச்சான்றிதழ் பெற்று செயல்பட்டு வருகிறது. 250க்கும் மேற்பட்ட எம்சாண்ட் நிறுவனங்கள் போலியாக தரமற்ற செயற்கை மணலை உற்பத்தி செய்து அதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையின்றி எந்த நேரம் இடிந்து விழும் சூழ்நிலை உருவாகியுள்ளதால் அரசு உடனடியாக இந்த போலி எம்சாண்ட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டுகிறோம். அதாவது 26 அரசு மணல் குவாரிகளை திறப்பதற்கு மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையமும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி கொடுத்தும் திறக்கப்படவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குவாரிகளை திறப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. மலேசியாவிலிருந்து மணலை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணை நிரம்பி 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டதால் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் ஆங்காங்கே தேவைக்கு அதிகமாக மணல் திட்டுகள் படிந்துள்ளன. அந்த இடங்களெல்லாம் கண்டறிந்து சுற்றுச்சூழல் ஆணையத்திடம் அனுமதி பெற்றும் ஏற்கனவே அனுமதி பெற்று இயக்கப்படாமல் உள்ள 26 குவாரிகளும் இயக்கினால் தேவையான அளவு மணல் கிடைக்கும், கட்டுமான பணிகள் தங்குதடை நடைபெறும், லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும்.